மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, சமீபத்தில் அன்பு அண்ணன் ஹக்கீம் அவங்க எழுதிய தகவல் பெறும் உரிமை புஸ்தகத்தை வெளியிட்டாங்க. அந்த புஸ்தகத்தில் நிறைய இடங்களில் கியூஆர் கோடு, அதாவது ஸ்கேன் பண்ணக்கூடிய கோடு வந்து இருக்குது. அது எந்த ஆப்பை நம்ம மொபைலில் இறக்கி அதுக்கு உரிய ஃபைல்களை டவுன்லோட் இல்லை அந்த வெப்சைட்டுக்கு போகலாம், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTi, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். June 12 வந்து ஹக்கீம் அவங்க அண்ணா வந்து ஒரு புக்கு வெளியிட்டாங்க, தகவல் பெறும் உரிமை புஸ்தகம். அதில் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றியும் மற்றும் பல முக்கியமான மாதிரி மனுக்களை உள்ளடக்கிய கியூஆர் கோடுகளும் பல முக்கியமான அரசு இணையதளங்களுக்கான கியூஆர் கோடும் உள்ளடக்கிய புஸ்தகமாக இருக்குது. இன்னும் நான் அதை ஃபுல்லாக ரிவ்யூ புக்கை ரீட் பண்ணி முடிக்கல. அதில் அவ்வப்போது நான் படிக்கும்போது நான் பயனடைந்த மற்றவர்கள் பயனடைய வேண்டிய தகவல்களை தொடர்ந்து காணொலிகளை பதிவிடுறேன். இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிற ஒரு பகுதி வந்து அந்த புஸ்தகத்தில் நிறைய இடத்துல நீங்கள் பிரட்டி பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு இருக்கும். இப்போ எல்லாருக்குமே ஓரளவு கியூஆர் கோடுனால் என்னங்கிறது தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாப்பிங் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே பணம் அனுப்புன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை கேட்க மாட்டீங்க, அக்கௌண்ட் நம்பரை கேட்க மாட்டீங்க. அந்த கியூஆர் கோடை உங்கள் ஃபோன்பே இல்லை ஜிபே அந்த ஆப்பில் ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்பிடுவீங்க. அதாவது இந்த கோடுக்குள்ளே ஒரு லெட்டரோ நம்பரோ உள்ளே அடக்கியிருக்கு. அதை ஸ்கேன் பண்ணுற ஆப்புக்கு இது என்ன நம்பருங்கிறது தெரியும். நமக்கு அதை ரீட் பண்ணால் அதை ரீட் பண்ணுறதுக்கு தெரியாது. ஆனால் கிரியேட் பண்ண அந்த மிஷினுக்கு இது என்ன உள்ள லெட்டர் இருக்குன்னு தெரியும். அப்படி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிறைய மாடல் மனுக்களுக்கான அந்த கூகுள் டிரைவில் இருக்க லிங்கை கியூஆர் கோடாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அரசு இணையதளங்கள், முக்கியமான இணையதளங்களுக்கான இணையதளங்களே கியூஆர் கோடை கன்வெர்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடை இதில் மேலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஒரு 3 லைனில் 2 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கியூஆர் கோடு போட்டிருக்காங்க. இதை நம்ம மொபைல் ஆப்பில் ஸ்கேன் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இப்போ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்க இருக்கிறோம். உங்கள் ப்ளே ஸ்டோரில் மொபைல் ஸ்டோர் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கியூஆர் கோடு ஸ்கேனர் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த 4th இருக்கக்கூடிய ஆப் வந்து நல்லா பெட்டராக டக்குன்னு ஸ்கேன் பண்ணுது. அதை நான் செக் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கியூஆர் கோடு பார்கோட் ஸ்கேனர் அதோடைய லாஸ்ட் அப்டேட் வந்து இந்த தேதியில் இருக்குது. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ போடும்போது ஒருவேளை இன்னும் டிலே ஆகும்போது வேறு அப்டேட் வந்துருக்கலாம். இந்த ஐக்கான் இந்த டேட்டில் தற்போதைக்கு இருக்கக்கூடியதை எடுத்துக்கிடுங்க. ஆப்பை இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா உடனே ஸ்கேனிங் தான் போகுது. ஸ்கேன் உடனே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாலே ஸ்கேன் தான் போகுது. ஸோ அதுக்கான அந்த கியூஆர் கோடை ஷோ பண்ணணும். ஏற்கனவே நம்ம புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். புக்கில் வந்து கியூஆர் கோட் இருக்குது. உடனே ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க் உடனே கேப்சர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இந்த லிங்கை காப்பி பண்ணால் காப்பி பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணலாம், ஓப்பன் கொடுக்கணா ஓப்பன் கொடுக்கலாம். நான் ஓப்பன் கொடுத்தேன். ஓப்பன் கொடுத்த உடனே அது எந்த மெத்தடில் ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்க கேட்குது. மொபைல் ஏற்கனவே PDF-லேருந்து அந்த ஆப்லையா இல்லை கூகுள் டிரைவ்லையா இன்டர்நெட் மூலமாகவான்னு சொல்லி கேட்குது. நான் கூகுள் டிரைவ் கொடுத்து அதில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே உள்ள அந்த இப்போ இந்த கோடு ஸ்கேன் பண்ணாலும் அதில் வந்து 277 பக்கங்களுக்கு மேலே இருந்துச்சு. அதில் ஒரு மாடல் பக்கத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த PDF ஃபைல் அப்படியே நீங்கள் வந்து ஷேர் கொடுக்கணும், ஷேர் கொடுத்துக்கலாம் இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் மாதிரி மனுக்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. உங்கள் பேர் மட்டும் எழுதி இதை அனுப்பினா போதுமானது. இந்த புஸ்தகம் உங்களுக்கு வேணும்னா அந்த புஸ்தகத்தினுடைய அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் அட்ரஸையும் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கான புத்தகத்தை உங்களுடைய வீட்டு முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்பி வைப்பாங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.